எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நிறைய கதைகள் மூலமாக நம்ம அறிவோம் ஆயிரம் டிவியில் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிற கதையும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வார்த்தையை கேட்டாலே நம்மளோட மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் வந்துடும். இந்த வார்த்தையை சொல்லும்போதே நமக்கு எப்படா நடக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்கும். அது என்ன வார்த்தைங்கிறத பற்றி தானே யோசிச்சிட்ருக்கீங்க? அதாங்க அதிர்ஷ்டம். இந்த அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் யாருக்கு எப்போ எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது. இந்த அதிர்ஷ்டம் நம்மளோட வாழ்க்கையை எப்படி வளமாக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கதை. இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக பண்ணிவிட்டு அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஒரு நாட்டுடைய மன்னருக்கு தன் நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் உண்மையிலேயே உழைச்சி தான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு தெரியறதுக்கு ஆசைப்பட்டு மாறுவேஷம் போட்டு அடிக்கடி நகர்வலம் வர்றது வழக்கம். இது அவரோட அன்றாட செயல்களில் ஒன்றா இருக்குது. இப்படி போயிட்டு இருக்கும்போது மன்னர் யோசிக்கிறாரு, மக்களோட மனசை இன்னமும் ஆழமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு யோசனை வருது. நாட்டில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் நம்ம அரண்மனையில் ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணலாம், அந்த விருந்தில் கலந்துக்கிற மக்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அந்த அறிவிப்பை வெளியிடுறாரு. அரண்மனையிலிருந்து தண்டோரா போட்டு மக்களுக்கெல்லாம் வந்து மன்னரோட அறிவிப்பை சொல்கிறாங்க. உங்களுக்காக மன்னர் வந்து அரண்மனையில் ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு, நீங்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக நிறைய கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த மக்களுக்கெல்லாம் ஒரே ஆனந்தம். அரண்மனைக்கு போகுங்கிறது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அது மன்னரே இப்போ விருந்து கொடுக்க போகிறாரு. அந்த நாளை மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது அரண்மனையிலிருந்து மறுபடியும் ஒரு அறிவிப்பு வருது. அது என்ன அறிவிப்பு தெரியுமாங்க? மன்னர் வந்து இந்த விருந்தில் கலந்துக்கிற மக்களில் ஒரு அதிர்ஷ்டசாலியை தேர்ந்தெடுத்து பொண்ணும் பொருளும் பரிசாக கொடுக்க போகிறாருன்னு. இதை கேட்ட மக்களுக்கு இன்னும் சந்தோஷம். அந்த நாளெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மன்னர் அறிவித்த அந்த நாளும் வருது. மக்கள் அன்றாடம் செய்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அரண்மனையில் நடக்கிற விருந்தில் கலந்துக்கிறதுக்காக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்படி விருந்தில் கலந்துக்க போகிற ஒவ்வொரு மனிதனோட மனதிலையும் என்ன என்ன ஓடிட்டுருக்கு தெரியுமாங்க? ஆமாங்க, நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். மன்னர் அறிவிக்க போகிற அதிர்ஷ்டசாலி நம்மளாக இருக்கணும், மன்னர் கொடுக்குற பொண்ணும் பொருளும் நமக்கே கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மக்கள் எல்லாம் அரண்மனையை நோக்கி போயிட்டுருக்காங்க. அங்கே அரண்மனையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு தெரியுமா? எப்பவும் போல மக்கள் மனசு தெரிஞ்சுக்கிறதுக்காக மன்னர் நகர்வலம் வர்றதுக்கு மாறுவேஷம் போட்டுட்டு இருக்காரு. ஒரு பக்கம் மக்கள் எல்லாம் அரண்மனையை நோக்கி விருந்துக்கு போயிட்டு இருக்காங்க. அரண்மனையில் இருக்கிற மன்னர் மக்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக மாறுவேஷம் போட்டு அவங்களுக்கு ஆப்போசிட் சைடில் குதிரையில் வந்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊரே காலியாகிட்டு இருக்குது. ஏன்னா எல்லாருமே அரண்மனைக்கு விருந்துக்கு போயிட்டு இருக்காங்கல்ல. அப்போ அப்படி மன்னர் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு அம்மா மட்டும் கடுமையாக உழைச்சிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. இதை பார்த்த மன்னருக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்போ மன்னர் வந்து அந்த அம்மா கிட்ட தனக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி, அம்மா மக்கள் எல்லாம் எங்கே போயிட்டுருக்காங்க, இந்த ஊரே கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த அம்மா மும்முரமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால கேட்குறது யாருன்னு கூட திரும்பி பார்க்காம இந்த நாட்டோட மன்னர் மக்களுக்கெல்லாம் ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு, அந்த விருந்தில் கலந்துக்கிற மக்களில் ஒருத்தரை அதிர்ஷ்டசாலியாக அறிவித்து அவங்களுக்கு பொண்ணையும் பொருளையும் பரிசாக கொடுக்க போகிறாரு, அதனால் எல்லாரும் அரண்மனையை நோக்கி போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்மாவை பார்த்து கேட்குறாரு, ஏம்மா நீங்கள் போகலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு அதிர்ஷ்டத்துலலாம் நம்பிக்கை கிடையாது, நான் பார்த்துட்ருக்கிற இந்த வேலையை நான் முழு மனசோடு அர்ப்பணித்து உழைச்சா மட்டும்தான் எனக்கு இதுக்கான கூலி கிடைக்கும், இந்த கூலி கிடைச்சா மட்டும்தான் என்னோடய பிள்ளைங்களை நான் காப்பாற்ற முடியும், இந்த வேலையை விட்டுட்டு நான் அரண்மனைக்கு போயிட்டேன்னா இந்த நாளே எனக்கு வீணான நாளாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த அம்மா சொல்கிறத கேட்டு அதிர்ச்சியான மன்னர் அப்படி குதிரையை விட்டு இறங்கி அந்த அம்மா பக்கத்தில் போய், உங்களோட உழைப்பை மட்டுமே நம்பி இருக்கிற நீங்கள் தான் மன்னர் சொல்ல அதிர்ஷ்டசாலி, மன்னர் கொடுக்க போகிற பொண்ணும் பொருளும் உங்களுக்கு தான் பரிசாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த அம்மா அப்போ தான் தான் பார்த்துட்ருக்கிற வேலையே விட்டுட்டு அப்படி திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் யார், நீங்கள் எப்படி இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டவுடனே மாறுவேஷத்தில் இருக்கிற மன்னர் சொல்கிறாரு, நான் தான் இந்த நாட்டோட மன்னர், மக்களோட மனநிலையை தெரிஞ்சுக்கிறதுக்காக மாறுவேஷம் போட்டு அடிக்கடி இந்த மாதிரி நகர்வலம் வருவேன், இன்றைக்கி அப்படி நகர்வலம் வரும்போது தான் உங்களோட உழைப்பை நான் பார்த்தேன்,
இன்றைக்கி நாங்கள் கொடுக்க போகிற பொண்ணும் பொருளும் வாங்க போகிற அதிர்ஷ்டசாலி நீங்கள் தான், உங்களுக்கு தான் அந்த தகுதி இருக்குது, வாங்க அரண்மனைக்கு போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போகிறாரு. அரண்மனையில் இப்போ விருந்தெல்லாம் முடிஞ்சிருச்சு. மக்கள் எல்லாம் விருந்தை சாப்பிட்டுட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. இப்போ மக்களோட மனதில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். ஆமாங்க, நீங்கள் நினைக்கிறது தான், மன்னர் அறிவிக்க போகிற அதிர்ஷ்டசாலி யார், மன்னர் கொடுக்க போகிற பொண்ணும் பொருளும் யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்போடு எல்லாரும் காத்துட்ருக்காங்க. அப்போ எல்லார் முன்னாடியும் மன்னர் அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்து நிறுத்துறாரு. அந்த அம்மாவுடைய உழைப்பை பற்றி எல்லாருக்கும் சொல்லி, இன்றைக்கான அதிர்ஷ்டசாலி இந்த அம்மா தான், அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பாமல் தான் செய்த வேலையை கண்ணும் கருத்துமாக செஞ்சிகிட்ருக்கிற இந்த அம்மா தான் நான் கொடுக்க போகிற பொண்ணும் பொருளுக்கும் தகுதியானவங்க, அதனால் எல்லாமே இந்த அம்மாவுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லி எல்லா பொண்ணும் பொருளும் கொடுத்து கௌரவப்படுத்தி அந்த அம்மாவை மகிழ்ச்சியாக அனுப்பி வைக்கிறாரு. இப்போ மன்னருக்கும் ஒரு பெரிய ஆத்ம திருப்தி இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்ருக்கிற நாட்டோட மக்களுக்கு அப்போ தான் ஒரு உண்மை தெரியுது. அதிர்ஷ்டத்தை நோக்கி நம்ம போகக்கூடாது, நமக்கு இருக்கிற வேலையை முழு மனசோட முழு அர்ப்பணிப்போட கண்ணும் கருத்தோட செஞ்சாலே போதும், நம்ம உழைப்புக்கான கூலி தானாக கிடைக்கும், அதிர்ஷ்டமும் நம்மளை தேடி வரும்ன்ற மகிழ்ச்சியோடு எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. கதையை கேட்டிங்களாங்க, இந்த கதை எப்படி இருந்தது? இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, அதிர்ஷ்டத்தை நோக்கி நம்ம போகக்கூடாது, நமக்கு இருக்கிற வேலையை முழு மனசோட முழு அர்ப்பணிப்போட தினம் தினம் செஞ்சுக்கிட்டு வந்தாலே போதும், நம்ம வேலைக்கான கூலியும் கிடைக்கும், அதிர்ஷ்டமும் நம்மளை தானாக தேடி வரும். இந்த கதையை பற்றியான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர வீடியோவை உடனுக்குடனே பாருங்கள். வேறு ஒரு நல்ல தகவலோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.